ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, டிஃபன் குருமாங்க. டெய்லியும் நம்மளுக்கு டிஃபன் பண்ணும்போது என்ன குருமா வைக்கிறதுன்னு அதுவே பெரிய குழப்பமாக இருக்கும். அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான டிஃபன் குருமா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இது எங்கள் வீட்டு பூச்செடி, இன்ட்ரடக்ஷனுக்காக இதை போட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது துளசி செடி பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தோசை வரை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அண்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் சும்மா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. வதக்கிறக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு தான் ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு பல் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. ரெண்டு அல்லது மூணு தக்காளி போட்டுக்கலாங்க, போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ரெண்டு மூணு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க. அண்டு மசாலாஸ் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சீரகம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சீரகம் முழுசாக போட்டுக்கிட்டேன். அண்டு மல்லித்தூள், அண்டு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் இது கூடையே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கருகிட்டு வருங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்டு தாளிப்புக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சுண்டல் வந்துங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதை மேஷ் பண்ணி ஆட் பண்ணணும். சுண்டல் வெந்துருச்சு பாருங்கள். அண்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அண்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, அந்த ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டர் கூட போடலாங்க நீங்கள், சூப்பராக இருக்கும். சன்னா மசாலாவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. சோம்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடய பச்சை வாசனை போனால் போதும். அண்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்களா மிக்சியில், அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, சாரி, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அண்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையாங்க சன்னா, அதை வந்து ஒரு டம்ளர் வச்சு, மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு டம்ளர் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணுறக்கு வேணும். அது கூட இப்போ வேக வச்சு அந்த கொதி வந்துருச்சு இல்லையா, அது கூட வேக வச்சு சன்னாவை தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, சத்தெல்லாம் அதுலேயே போயிடும். ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சுருங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க சிம்மில் வச்சு. அண்டு இந்த சன்னா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷர் இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உள்ள இது திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அந்த ஃபைனலாங்க கொஞ்சோண்டு பட்டரு அண்டு மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிரும். கடைசியில் ஃபைனலாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அஸ்கா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பூரி சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன் இது. மணக்க மணக்க சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அதை தோசையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தோசையோட நீங்கள் பூரிக்கு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புரோட்டாக்கெல்லாம் கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா, ப்ளைன் சால்னா அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது தேங்காய் ஒரு மூடிங்க, கொஞ்சம் கசகசா, நாலஞ்சு முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ரெண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. Thank you.
வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணுறோம். பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தென் கல்பாசி, மல்லி மொட்டு, பைனாப்பிள் மொட்டு எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணிக்கி நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் வேணாங்க. வெங்காயம் போட்டால் ஒரு மாதிரி இனிச்சிட்ட மாதிரி இருக்கும். வெங்காயம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பே நல்லா மன வர ஆரம்பிக்கும். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது பிளைன் சால்னா அப்படிங்கிறனால நான் வெங்காயம் போடலைங்க. ஒரு குட்டி குட்டியாக தக்காளி, மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும். சாரி, அது எரிட்டிங்கில் வந்துருச்சுங்க, பருப்பு வேக போட்டது. அண்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் அண்டு மிளகாய்த்தூளுங்க, கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா நாளையும் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ண வேணாங்க, சால்னாவோட கலரவே அதை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். அண்டு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச வில்லுதை ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு கொதிவிடுறோம். ஃபைனலாக ஒரு பிஞ்சுங்க கேசரி பவுட்ரு ரெட் கலர் கிடைக்கிறதுக்காக, நம்ம கடையிலலாம் ரெட்டாக தானே கொடுக்குறாங்க ஆரஞ்சு மாதிரி, ஸோ அதுக்கு ஒரு பிஞ்சு கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாங்க கொத்தமல்லி தலை அண்டு புதினா தலை, புதினா போட்டிங்கன்னா சூப்பர் டே மனமாக இருக்கும். அண்டு கடையில் அஜினோமோட்டோ போடுவாங்க, அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். நீங்கள் ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மல்லி புதினா போட்டு நல்லா ஒரு கொதிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பரோட்டா சால்னா ரெடி ஆகிடும். பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு குருமா சொல்கிறேங்க. அதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி பூண், பட்டை கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்கு குருமாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி வேக போட்டு எடுத்து ஆற வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது நார்மல் நம்ம குருமா மாதிரி தாங்க. இது பெரிய வெங்காயம் ஒரு நாலு, நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறது கூடயே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக ஆட் பண்ணாவே போதுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு குருமா இது. பச்சை வாசனை போனோடனையும் தக்காளிங்க. ஒரு மூணு தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். அந்த ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளுங்க. அந்த கொஞ்சோடு கரம் மசாலா போட்டுக்கிறோம். அது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை ஆற வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரிங்க தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி ஒரு பல், பூண்டு ஒரு பல், பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, ரெண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு பார்த்து போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, நிறையாவே தண்ணி பிடிக்குங்க. உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி பிடிக்கும். நம்மளுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக கூட வச்சுக்கலாம், எங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக கூட வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு கொதி வந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு குழம்பு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு சோம்பு, ஒரு பட்டை, சாரி ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு போடல. இந்த
இந்த ஸ்பைசஸ்லாம் நம்மளோட சாய்ஸ் தாங்க, நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு வரமிளகா. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ணுங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வதங்கினது கூட இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி சுருளை வதக்கிடுங்க. தக்காளி பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அண்ட் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளுங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அண்ட் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடருங்க. காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க, நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க ஒரு தேங்காய் மட்டும் ஒரு அரை மூடி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். தேங்காய் கூட எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஜஸ்ட் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம். இது வந்து உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு. நீங்கள் வேக வச்சு குழம்பு வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு நாலு முட்டையோ அஞ்சு முட்டையோ நம்மளுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சிடலாங்க. வச்சிட்டிங்கன்னா முட்டை அப்படியே வெந்து வந்துடும் குழம்போடு மிக்ஸ் ஆகி, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் முட்டை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சோடனே முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அடுத்த குழம்பு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டக்குன்னு ஈஸியாக செய்கிற குழம்புங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மூணு சின்ன பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் உப்புங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். லைட்டாக தண்ணி சேர்த்திட்டேன் நான், நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு, இது வந்து கடலை மாவு அரைச்சி ஊற்றுற குழம்பு. ஒரு ஸ்பூன் கடலை மாவுங்க, தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கரைச்சி அது கூட நீங்கள் கரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். ஆனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பர் குழம்பு, எம்மியான குழம்பு ரெடி ஆயிரும்.